வணக்கம் நண்பர்களே, கிருஷ்ண தந்திரம் கதையின் 23வது கதை பகுதி. அந்த குழந்தை கிருஷ்ணன் கல்யாணியை உயிர்ப்பித்து காட்டிவிட்டு ஐயா எப்படி என்று குதித்து சிரித்தான். பண்டாரி கண் கலங்க பார்த்தார். பட்டரோ கிருஷ்ணா கிருஷ்ணா என்று உதடுகள் படபடக்க உடம்புகள் நடுங்க நின்றபடி இருக்க, இந்தா பிடி, இப்படி ஒன்ன உனக்கு நான் தராம அந்த மன்னாருக்கு கொடுத்ததுல ஏன் மேலே கோபம் உனக்கு? இப்போ அந்த புல்லாங்குழலை விட ஒரு படி மேலே நினைச்சதையெல்லாம் கண் முன்னால் காட்டி கேட்டதையெல்லாம் கொடுக்குற இந்த புல்லாங்குழலையே உனக்கு நான் தரேன் பிடி என்று பண்டாரி கையில் புல்லாங்குழலை திணித்து விட்டு குடுகுடுவென்று திரும்ப சன்னதி நோக்கி ஓடினான். சன்னதி வாசலில் சென்று நின்றபடி திரும்ப ஒரு பார்வை. அப்படியே கவனத்தை கலைக்கும் விதமாய் ஒரு கை சுடக்கு, அதாவது பண்டாரிக்கு அழைப்பு. பண்டாரே, இந்த புல்லாங்குழலுக்கு ஒரு முழகும் மயங்கலாம், நான் மயங்க மாட்டேன். இது இந்திர தந்திர மகேந்திர ஜாலங்களையும் காட்டலாம், ஆனால் கிருஷ்ண ஜாலம் காட்டாது. அதை மட்டும் நீ புரிஞ்சண்டா போதும் என்றான். சொல்லிவிட்டு உள்ளே போயே போய்விட்டான். பண்டாரி கவனமெல்லாம் அந்த புல்லாங்குழல் மேலேயே இருந்ததால் கிருஷ்ணனின் பொருள் பொதிந்த பேச்சு காதில் விழவே இல்லை. ஆனால் கிருஷ்ணன் பேச்சில் ஆயிரம் ஆயிரம் நுட்பங்கள். சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். செல்லப்பாவோட எலும்பு எடுக்கணுன்றதுக்காக மயானத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த மயானத்துல வேலை பார்க்குறவரு நேத்து எரியாம 4 தடவை முணுக்கு முணுக்குன்னு எழுந்துருச்சுன்னு சொன்னதை கேட்கவும் எல்லாரையும் ஒரு உழுக்கு உழுக்குன மாதிரி ஆகிடுது. இருங்க சாமி, இந்த மாதிரி எப்பயாவது ஆகணும் தான் நாங்கள் பெட்ரோல் வச்சுருப்போம், அதை ஊற்றி தீய வச்சா 5 நிமிஷத்தில் சாம்பல் ஆகிடும் அப்படின்னு பெட்ரோல் எடுத்து வரப்போகிறவரை அங்கே வந்திருந்த வேத பிராமணர் தடுக்கிறாரு. நில்லப்பா, அதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி நடந்தா அதை பசுநெய்யால் தான் எரிக்கணும் அப்படின்னு தன் கூட வந்த ஒருத்தரை பார்க்கவும் நெய் எடுக்கிறதுக்காக அவர் ஊருக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. ராகவ் வரையில் தன் வாழ்க்கையில் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒன்றா அவன் கேள்விப்படுறான். அவன் வரையில் அந்த சூழலே ரொம்ப புதுசாக இருக்குது. எப்பேற்பட்ட ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் இப்படி ஒரு நாள் சாம்பல் ஆகணும் தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் மண் சட்டியிலையோ இப்போ சாம்பல் எடுத்தாங்க இல்லையா, அதனுடைய ஆவி அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு அங்கே நிற்கவே ஒரு மாதிரி இருக்குது. அங்கேருந்து நகர்ந்து போய் அங்கேருந்து புங்க மரத்தடியில் நின்றுட்டுருக்கான். அந்த வேத பிராமணர் தினார்ல அவர் ராகவை கவனிச்சுட்டு, என்னம்பி மனசை இந்த சுடுகாடு பாடா படுத்துறதா அப்படின்றதுக்கு, ஆமாம் சுவாமி, சுடுகாடுனா பயமுடுத்துங்கிறது தான் நான் இவ்வளவு நாளாக நினச்சிட்டு இருந்த விஷயம். இப்போ என்னடானா பள்ளிக்கூடம் மாதிரி வாதியாரே இல்லாமல் பாடம் நடத்துறது? கரெக்ட், அதுக்கு தான் உறவுகளில் சாவுனா விட்டு கொடுக்காமல் இழவு கேட்க போகணும்னு சொல்லுவாள். சுடுகாட்டுக்கு வர்றவன் தான் கொஞ்சத்துக்கும் கொஞ்சமாவது மனுஷனாக இருப்பான். அந்த பிரம்மாவே இங்கே வந்தாலும் தன்னை ஒரு நொடி பொணமாக பாவிச்சு அந்த பொணம் எரியிற மாதிரி கற்பனை செய்து பார்த்து கடைசியாக கலையத்தில் சாம்பலாக மனசுக்குள்ளே ஒரு பார்வை பார்த்துக்காம போவே மாட்டான். நிஜம்தான், எனக்குள்ள மியூசிக்கால் உலகத்தையே ஜெயிக்கணுங்கிறது தான் ஆசை. நான் இன்னும் சில தடவை மயானத்துக்கு வந்தேன்னா என்ன பெரிய மியூசிக், என்ன பெரிய உலக வெற்றி, எவ்வளவு சாதிச்சாலும் ஒரு நாள் சாம்பலாக போகிறோம் அப்படின்ற எண்ணம் எனக்கு மிஞ்சும். நான் பெருசாக எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் சுவாமி. அட போப்பா, இந்த பேச்செல்லாம் அதோ அந்த மயான எல்லையை தாண்ட வரதான். அங்கே ஓட்டப்பந்தயக்காரை மாதிரி ஓடி வந்து நம்ம எல்லாம் பிடிச்சிக்க தயாராக இருக்கு மாயை. அது பிடிச்சின்ற நொடி இந்த விசாரம் எல்லாம் உதிர்ந்துடும். நாம் பழையபடியே ஆசை பாசம் அதோட அலைக்கழிப்புன்னு மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிக்கிறாரு. இல்லை, இந்த சம்பவம் என்னை அவ்வளவு சுலபத்தில் மாற்றாது. செத்தா கூட என் நெஞ்சு வேகாதுங்கிற டயலாக்க நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கண்ணால் பார்த்துட்டேன், செத்துட்டா அவ்வளவுதான், அது ஒரு டெத் எண்ட். தட் மீன்ஸ் அதுக்கப்புறம் வி ஆல் ஆர் நத்திங். இந்த ஆவி ஆத்மாலாம் உளறல்ங்கிற கருத்து நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறதுக்காக சொல்கிறது. மரணத்துக்கு பிறகும் ஒருவித வாழ்க்கை போக்கு இருக்குங்கிறத இந்த வேகாத இதயம் எனக்கு உணர்த்துறது. அதில் என்ன சந்தேகம், செல்லப்பா ஆத்மாவுக்கு சாந்தியே இல்லை, அதுதான் இது மூலமாக நமக்கு தெரிய வர்ற உண்மை. இதே காட்டில் செல்லப்பா ஆத்மா நம்ம பேசுகிறத கூட கேட்டு நின்றுருக்கலாம். இப்படி சாந்தி அடையாதவா தான் பேயா பிசாசாலாம் சுற்றி சுற்றி வருவாள். அடங்காத ஆசாபாசங்களோட செத்து போனாலும் அவள் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். அதனால தான் செத்தா புதைச்சிட்டோ எரிச்சிட்டோ போயிட்டே இருக்கிற வழக்கம் நம்மக்கிட்ட மட்டும் கிடையாது, அதாவது நம்ம நாட்டிலேருந்து எடுத்துக்கோ. 10 நாள் காரியங்கிறது எதுக்கு? சாவு செய்தியை கேட்ட மாத்திரத்தில் தலைமுழுக்கு போடுறதும் எதுக்கு? அந்த இறப்புக்கு பின்னால் உள்ளவா சாந்தி அடையணுங்கிறதுக்கு தான். உயிரோடு இருக்கிற ஒருத்தனை கூட போடா, உன்னை பற்றி நான் கவலைப்பட தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிக்கலாம். ஆனால் செத்துட்டவாளை நம்ம அதே மாதிரி நடத்தினா நம்ம குடும்பந்தான் சாபத்துக்குள்ளாகும். எதனால் கஷ்டப்படுறோங்கிறதே தெரியாமல் கஷ்டப்பட்டுருப்போம். பித்ருக்களோட வருத்தமும் சாபமும் அவ்வளவு பொல்லாதது.
அதை உத்தேசம் பண்ணி தான் மாதம் மாதம் அமாவாசை தர்ப்பணம், வருஷ வருஷம் தவசம் பண்ணுறதெல்லாம். அப்போ நீ கவனித்தா தெரியும், நம்ம பார்த்துருக்கவே முடியாத நம்ம எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா பேரையெல்லாம் சொல்லி அப்போ எள்ளு தண்ணி விடுவோம். ஒரு கோணத்தில் இது எவ்வளவு நன்றிக்குரிய செயல்னு யோசிச்சுப்பாரு. ஒரு மனுஷனை இந்த சமுதாயம் நினைக்கிறதோ இல்லையோ, அவனோட சந்ததியினராவது நினைக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய பண்பான செயல். அது இந்த பாரத தேசத்தில் மட்டும்தான் இருக்குன்னு அந்த வேத பிராமணர் அங்கே இருந்துக்கிட்டு வாழ்க்கையுடைய மர்மமான பாகங்களை பற்றி அவர் பேசின பேச்சில் இதையெல்லாம் வச்சு ஒரு தீசி செய்யலான்ற அளவுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதுக்குள்ளேயும் நெய் எடுக்கிறதுக்காக ஒருத்தன் ஓடி போயிருந்தான் இல்லையா, அவன் திரும்பி மூச்சுரைக்க ஓடி வரான். மாமா, நெஞ்சு வேகலை எரிக்க நெய் வேணும்னு கேட்டேன், உடனே எல்லாரும் என்னை பிடிச்சிட்டு ஒரே அழுக அப்படின்றான். அப்போவே தெரிஞ்சிருச்சு ராகவுக்கு இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு. செய்தி யாதவகிரி மலையில் இருக்கிற ஆறாவது முத ஐயங்கார் காதுக்கும் வந்திருக்கும். கிருஷ்ணன் சன்னதியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அட பாவி மனுஷா, ஒரு கம்பீரமான வித்வானா என்னம்மா வாழ்ந்தனே, உன்னோட சங்கீத திமிரில் இந்த கோவில் கூட உனக்கு பெருசாக தெரியலை. எனக்கு இங்கே பெருசாக மரியாதை இல்லைன்னு கோவில் பக்கம் வராமலே இருந்த. அப்புறமா இந்த கோவில்னு இல்லை, அந்த ஜீவசமாதிக்கெல்லாமும் போய் காலில் கையில் விழுந்த. ஒரு புண்ணியமும் கை கொடுக்காம கடைசியில் நெஞ்சு வேகாத நிலையில் ஆவியாக சுத்த ஆரம்பிச்சிட்டியே. பிள்ளை இருந்து 10 நாள் காரியம் பண்ணினா ஆத்மசாந்தி கிடைக்கும். ஆனால் பிறந்ததும் உனக்கு பொண்ணாக போச்சு. அந்த கிருஷ்ணன் வந்து தான் உனக்கு ஆத்மசாந்தி தரணும்னு இருந்தா அதை யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு இவர் பேசிகிட்டு இருக்கிறது. உன்னை மரத்தடியில் உட்காந்துருந்த பைராகி காதலையும் விழுந்ததோ என்னவோ ஆவேசமாக எழுந்து தன் வசம் எப்போதும் இருக்கிற அந்த புல்லாங்குழலோட ஐயங்கார் முன்னாடி வந்து விரைப்பாக நிற்கிறாரு. ஐயங்காருக்கே பைராகியோட அந்த முட்டை மொழியை பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஓய் கிழட்டு பட்டாச்சாரி, உமக்கு தெரியுமா ஓய் செத்துப்போன செல்லப்பாவுக்கு பிள்ளை கிடையாதுங்கிறது உமக்கு தெரியுமாங்கிற? பிள்ளையை நினச்சிதான் ஓய் அந்த செல்லப்பா உசுரே போச்சு. உப்பை தின்னா தண்ணி குடிச்சுதான் தீரணும், உசுரோடு இருந்தால் தண்ணி குடிச்சிடணும், செத்துட்டா ஆவியாக அழிஞ்சுதான் தீரணும். அலையிற அந்த ஆத்மாவை காட்டட்டுமா அவன் கண்ணுக்கு? பைராகி ஆவேசமாக பேசுகிறாரு. ஓய் பைராகி, என்னையா இது, இருக்கிற இம்சை போகாதுன்னு புதுசு புதுசாக புழுகிற? இது கோவில், இங்கெல்லாம் எந்த ஆத்மாவால் வர முடியும்? இந்த யாதவகிரி மலைப்பக்கம் தலை வச்சே படுக்காதே, அதெல்லாம் சால கிராமத்தை குளத்தில் போடுறதுக்கு முந்தி. இப்போ இந்த சந்நிதியும் ஒரு சத்திரமும் ஒன்று, இங்கே எந்த சாநித்தியமும் கிடையாது, பார்க்குறியா அப்படின்னு குழல் எடுத்து கருடபுஜங்க ராகத்துக்கு காற்று வடிவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு வைராகி. சன்னதி வாசலில் அதுவரை ஆறாவமுத ஐயங்கார் உட்கார்ந்துருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வெண்போதி மூட்டை மாதிரி ஒரு உருவம் ஆறாவமுத ஐயங்கார் கண்களுக்கு மெல்ல தெரிய ஆரம்பிக்குது. அந்த உருவமும், ஆமாம் பட்டாச்சாரி, நான் ஒரு பாவி, என் பிள்ளைய நான் வரட்டு கௌரவம் பார்த்து தெருவில் விட்டுட்டவன், பாவம் அவன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அழுகுது. ஆறாவது ஐயங்காருக்கு உச்சியிலிருந்து பாதம் வர வியத்து விறுவிறுத்து போய் அப்படியே தரமேல விழுந்துடுறாரு. பைராகி வாசிக்கிறத நிப்பாட்டிட்டு ஐயங்கார்கிட்ட வந்து, இங்கே பார்த்த தண்ணீர் வெளியே சொன்னாலும் சரி, இல்லை இதை ஏதோ செப்படி வித்தன்னு நம்ப மறுத்தாலும் சரி, உமக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நீர் எதுக்காக சால கிராமத்தை தூக்கி குளத்தில் போட்டீரோ அது நடக்கணும். அதாவது அந்த கிருஷ்ணன் வரணும், அவன் வரட்டும். இன்னும் என்னென்ன திரையெல்லாம் விலகி நவரசமாக எத்தனை காட்சிகளை இந்த ஊரும் உலகமும் பார்க்க போகிறது தெரியுமா? அதுக்கு தானேயா இங்கே நான் டேரா போட்டு உக்காந்துருக்கேன் அப்படின்னு பெருசாக ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு மறுபடியும் புன்னை மரம் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடையாது அடேங்கப்பா அதகலம் அப்படி இருக்கு அவர் நடந்து போகிறது. செல்லப்பா சாம்பலுடைய சில கைப்பொடிகளை திரௌபதி கோவில் குளத்தில் கரைக்கணும் அப்படின்னு உத்தேசித்து ராகவங்க வரான். அப்போ பூசாரி தடுக்கிறாரு. வேண்டாம் தம்பி, இப்போ இது குளம் மட்டும் இல்லை, இது கோவிலும் கூட, சாமி உள்ளே இருக்குது, நீங்கள் வேறு எங்கே வேணால் போய் கரையுங்க, இங்கே வேண்டாம். நான் இந்த குளத்தில் மனுஷங்க கால் கூட படக்கூடாதுன்னு கவனமாக இருக்கேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் மன்னார் ஜீவசமாதியை ஒட்டி இருக்கிற ஒரு ஏரி பகுதிக்கு போயிட்டு அங்கே சாம்பலை கரைச்சிட்டு வீட்டுக்கு வர்றப்ப நல்லா உச்சி விளையாகிடுது. உள்ளே வர்றப்பவே குழலோசை கேட்குது. எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க, ஆனால் யாரும் இன்னொருத்தவங்களை பெருசாக கவனிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, ஹால் நடுவில் உட்காந்து தேவராஜ் மாஸ்டர் புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் அடி தொலைவில் ஒரு நாகமும் படம் விரித்தபடி தேவராஜ் மாஸ்டர் வாசிச்சுட்டு இருக்கிற அந்த இசையை கேட்டு அப்படியே தன்னையே மறந்துபடி இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். அதை யாரும் பெருசாக பார்த்து அச்சப்படாமல் இருக்கிறது அடுத்த கட்ட அதிசயம். ராகவ அதையெல்லாம் பார்த்து தனக்கு தனி கிள்ளி பார்த்துக்கிறான். ஷியாமலா ஒரு தூணை ஒட்டி அமர்ந்தது அப்படியே அது மேலே சாஞ்சிருக்கா. அவளோட புடவை முந்தி அப்படியே மயில் தொகை மாதிரி விரிஞ்சிருக்குது. எதிரிலேயோ செல்லப்பாவோட படம், படத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி இருக்குது. ராகவ் தேவராஜ் மாஸ்டரை எப்படி தடுக்கிறதுன்றது தெரியாமல் பயத்தோடு அந்த நாகத்தை பார்க்குறான். அது அவனை பார்த்ததுமே அப்படியே அங்கேருந்து தரை மேலே நெளிஞ்சி ஓடி ஜன்னல் வழியாக வெளில போகிடுது. ராகவ் மாஸ்டரோட தோலை போய் தொடவும் அதுக்கப்புறம் தான் அவர் வாசிப்பை நிப்பாட்டுறாரு.
அது வரைக்கும் அது ஒரு சாவு வீடா இல்லாமல் இசை கோட்டமாக இருந்தது தான் ஆச்சரியம். எல்லோரோட கவனமும் இப்போ தான் கலைய ஆரம்பிக்குது. ராகவ் மெல்ல ஷியாமலா பக்கத்தில் போய் உட்காடுறான். ஷியாமலா மாமி சத்தம்னே கேட்குது. போட்டது போட்டபடி இருக்க இப்படி மெய் மறந்துட்டோமே அப்படின்றாங்க. மாஸ்டரும் ஹாலில் இருக்கிற கடிகாரத்தை பார்க்குறாரு. மணி 12 ஆகிடுது. மணி 12 மை காட் அப்படின்றாரு. ஷியாமலா மட்டும் ரொம்ப ஈன ஸ்வரத்தில், அப்பாவோட நெஞ்சு சரியாக வேகலையாமே ராகவ், நீ பாத்தியா அப்படின்றான். அவனும் பார்வையாலேயே ஆமாம் அப்படின்னு ஆமோதிக்கிறான். இதோட இன்றைய கதை பகுதி முடியுது. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.